பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள வந்து அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கலன்னா ஒரு மாதிரி நெகட்டிவா மாறிடும் அப்படிங்கிறதுனால தான் பெரிய அளவுக்கு உங்க உருட்டல் அந்த எந்த ஐடியாவும் இல்லாம அப்படி பிளாக்கா வந்து உட்கார்ந்து பார்க்கும்போது ஒரு சிறப்பான படத்தை பார்த்த நிம்மதி நிச்சயமா வந்திருக்கும் எல்லாருக்குமே. இந்த படம் சொல்ல வர்ற கருத்து வந்து கோச்சிங் சென்டருக்கு எதிரானது. இப்ப ஞானவேல் மாதிரி ஒரு இயக்குனர் சொல்லணும்னா இங்க வேற யாரு இதை சொல்ல முடியும். இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இது ரஜினி படம்ங்கிறதுனாலே அவர் ஒரு குறிப்பிட்ட எல்லையோட நின்று இருக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். ரஜினியின் படத்தை பார்க்க வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது உண்மையா? வாய்ப்பு இருக்கு. பட் இந்த தியேட்டர்ல இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி தேவி தியேட்டர் இல்லையாங்கிறதுல எனக்கு டவுட் இருக்கு. விஜய் வந்து இதுக்கு முன்னாடி பல படங்களை தியேட்டர்ல வந்து பார்த்திருக்காரு. எப்ப பாப்பாருன்னா நைட் ஷோ பாப்பாரு. வேட்டையன்ல ரஜினி சார் கேரக்டர் தாண்டி நிறைய பேர் பண்ணிருந்தாங்க. அமிதாப் பச்சன் அங்க இருந்து கூட்டு வந்தாங்க. ராணா கிட்ட இருந்தாரு. ஃபகத் ஃபாசில் கரெக்டா கொடுத்துருக்காங்க. மற்ற இந்த இறுதி சுற்று ஹீரோயின் அவங்க ரத்திகா சிங்க்கு வந்து பெருசா கொடுத்தாங்களான்னா இல்ல. மஞ்சு வாரியாருக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க, அந்த அளவோட போதும். அதுக்கு மேல அவங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. பட் அவங்களுக்கு கையில கண்ணெல்லாம் கொடுத்து அவங்க ஃபயர் பண்ற மாதிரி எல்லாம் சில காட்சிகள் இருக்கு. ரஜினியை வச்சு ஒரு கமர்ஷியல் படம் தான் நீங்க கொடுக்கணுமே தவிர ஒரு பிரச்சார படம் எடுக்க முடியாது. அனிதா கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில். அதுல நீங்க புதுசா ஒன்றும் சொல்லிட முடியாது. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அந்தனன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். குறி வச்சா யார விழணும் இந்த டைலாக் வந்து ரஜினி சார் அந்த டீசர்ல பேசினாரு. அதுக்கப்புறம் ட்ரைலர் கொஞ்சம் மந்தமா இருந்தது. ஆனா இன்று படம் வெளியாகி இருக்கு, வேட்டையன் படம். வேட்டையன் படம் எப்படி இருக்கு சார்? அதான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விளம்பரங்கள்லாம் ரொம்ப குறைவா இருக்குன்னு நீங்க கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. இந்த படம் பார்த்த பிறகு அந்த விளம்பர குறைவுங்கிறது அது திட்டமிட்டே பண்ண மாதிரி இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள வந்து அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கலன்னா ஒரு மாதிரி நெகட்டிவாக மாறிடும் அப்படிங்கிறதுனால தான் பெரிய அளவுக்கு அவங்க உருட்டல் படம் வந்து அந்த எந்த ஐடியாவும் இல்லாமல் அப்படி பிளாங்காக வந்து உட்காந்து பார்க்கும்போது ஒரு சிறப்பான படத்தை பார்த்த நிம்மதி நிச்சயமாக வந்திருக்கும் எல்லாருக்குமே. நான் விசாரித்த வரைக்கும் எல்லாருக்குமே படம் வந்து பிடிச்சிருக்கு. ஓகே சார், முதல்ல விஜய் அவர்கள் வேட்டையன் படத்தை பார்க்க அந்த மாறு வேஷத்தில் வந்ததாக ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ரஜினியின் படத்தை பார்க்க வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நியூஸ் போட்டுட்ருக்காங்க. அது உண்மையா? ஏன்னா தேவி தேட்டரில் எடுக்கப்பட்ட கிளிப் மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு சார். இல்லை அது உண்மையான்னு தெரியல. அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு ஒன்றும் பதில் போடலை. மெசேஜை தான் அனுப்பியிருக்கோம். பட்டு தெரியல, அது அதற்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கதா பார்க்குறீங்களா? வாய்ப்பு இருக்கு. பட் இந்த தியேட்டரில் இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி தேவி தியேட்டர் இல்லையாங்கிறதுல எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு விஜய் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ மக்கள் மத்தியிலேருந்து தப்பிச்சு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ சத்யன் தியேட்டர் மாதிரி ஒரு தியேட்டராக இருந்ததுன்னா கரெக்டாக அந்த காரை கொண்டு போய் இந்த கதவுக்கிட்ட நீங்கள் நிறுத்தலாம், அப்படியே கதவை திறந்து காரில் உட்காந்துடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வசதியான தியேட்டராக இருக்கும் பொழுது, இன்னொன்று குவாலிட்டி வைஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப பெட்டரான ஒரு தியேட்டராக சத்யன் தியேட்டர் இருக்கும் பொழுது அவர் ஏன் தேவி தியேட்டருக்கு போகிற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் விஜய் வந்து இதுக்கு முன்னாடி பல படங்களை தியேட்டரில் வந்து பார்த்துருக்காரு. எப்போ பார்ப்பாருன்னா நைட் ஷோ பார்ப்பார், பகலில் வரமாட்டார். அது படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மேனேஜர் ரூமில் உட்காந்துருப்பார். கரெக்டாக படம் ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளே போய் உட்காந்துருப்பார். உட்காந்துட்டு அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து மேனேஜர் ரூமில் உட்காந்துருவார். பெரும்பாலும் விஜய் வந்ததே தெரியாது. ஸோ அப்படி தான் வந்து ஒரு படங்களை பார்த்துட்டு போகிற வழக்கம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து அப்படியே ஷோ ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பார்க்கணுங்கிற அவசியம் பெரும்பாலும் இல்லை. ஒருவேளை நைட்டில் இது நடந்திருந்தா இருக்கலாமோ அப்படின்னு கூட நமக்கு தோணும். ஓகே சார், இருந்தாலும் கோட் படத்தில் வந்து எல்லா ஹீரோட ரெஃபரன்ஸுமே வச்சுருந்தார். இப்போ அதனால தான் இப்போ ரஜினி சாருடைய படத்தை வந்து நேரடியாக தியேட்டரில் பார்க்கும்பொழுது தற்பொழுது விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு இது ஒரு ப்ளஸ் அமையலாமே அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை எல்லாரும் பார்க்குறாங்க சார். இந்த சண்டை வந்து ராமன் ராவணன் சண்டை மாரி யுக யுகமாக வந்து அழியாத ஒரு சண்டையாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போ இந்த கோட்டு படம் ரிலீஸ் ஆகும்போதே ரஜினி ரசிகர்கள் கோட்டுக்கு எதிராக எவ்வளோ வேலை பார்த்தாங்கங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ரஜினி படம் வரும் பொழுது விஜய் ரசிகர்கள் என்ன மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சண்டையை வந்து இவங்க அவ்வளோ சீக்கிரம் தீர்த்துடவே முடியாது. அதுவும் ஒரு ஷோ போய் படம் பார்த்தாருங்கிறதுனால மொத்த ரஜினி ரசிகர்களும் அடடா விஜய்னா ரொம்ப நல்லவர் அப்படின்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்க்கே தெரியும் இது எந்த விளைவும் ஏற்படுத்த போகிறதில்லைன்னு. ஒருவேளை நாளைக்கு விஜய் வந்து ரஜினியை பற்றி ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசி அது ரொம்ப உளப்பூர்வமாக அவர் பேசினதாக இந்த ரஜினி ரசிகர்கள் நம்புனா அந்த மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் அது நடக்கலை. இனிமேல் நடப்பதற்கு விஜய் ஏதாவது முயற்சி பண்ணலாம்.
விஜய் அவர்கள் மட்டும்தான் முயற்சி பண்ண முடியும், ஆனால் அந்த சண்டை வந்து ஓயாதுங்கிற மாதிரி தான். ஆனால் இப்போ இந்த படம் எப்படி சார் இருக்கு, ஏன்னா ஞானவேல் படம் அப்படிங்கும் பொழுது முன்பு ஜெய்பிங்கிற ஒரு படைப்பை கொடுத்துருந்தார், அந்த படத்தில் கதை அவ்வளவு அருமையாக இருந்திருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் அவருடைய கதை வந்து முழுமை அடைந்து தான் நினைக்கிறீங்களா, இல்லை ரஜினி சாருக்காக சில இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் நினைக்கிறேன்? நிச்சயமாக காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இந்த படம் சொல்ல வர்ற கருத்து வந்து கோச்சிங் சென்டருக்கு எதிரானது. கோச்சிங் சென்டர்கள் எப்படி வந்து ஒரு சாமானிய மக்களை சிதைக்குத உங்க வாழ்க்கையில பொருளாதார ரீதியில அது எவ்வளவுலாம் பாதிப்பு ஏற்படுத்துது, குறிப்பாக நீட். நீட், ஆமா, நீட் கோச்சிங் சென்டரை பத்தி தான் அவர் பேசுறாரு. நீட்டை பத்தியே பேசணுங்கிறது தான் இப்ப நம்ம சொல்ல வர்றது. இப்ப ஞானவேல் மாதிரி ஒரு இயக்குனர் சொல்லணும்னா இங்க வேற யாரு இதை சொல்ல முடியும்? அவரு தான் வந்து பல வருடங்களா பத்திரிகையாளராக இருந்தவர், சமூகத்தின்பால் ஒரு மிகப்பெரிய அக்கறை உள்ளவர். நாம் வந்து ஒரு டைரக்டராக இருக்கோம், ஒரு அழுத்தமான கருத்தை சொன்னோம்னா நம்ம எதிர்காலத்தை காலி பண்ணிடுவாங்கிற பயமே இல்லாமல் மத்திய அரசை இன்னைக்கு விமர்சிச்சுட்டு இருக்கிறவர் அவர். அவரே ஒரு நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்லுன்னா அப்புறம் யார் அதை சொல்ல முடியும்? இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ரஜினி படம்ங்கிறதுனாலே அவர் ஒரு குறிப்பிட்ட எல்லையோட நின்று இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த கோச்சிங் சென்டருடைய அடுத்த கட்டம் தான் நீட்டு. இப்போ நீட்டுக்காக தான் இவ்வளோ வேலைகளும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நேரடியாக அது தலையில் தான் அவர் அடிக்கணும். இங்கே இந்த கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்க தலையிலே ஒரு அடிச்சுட்டு இருக்காரு, அது சரியாக பொருந்தலைன்னு நினச்சி. இப்போ ஜெய்பீமில் வந்து நிஜத்தில் நடந்த ஒரு கதையை அப்படி திரைக்கதையில் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாரு சார். அப்போ இந்த நீட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ அனிதா போன்ற பல மாணவிகள் வந்து உயிரிழந்திருக்காங்க. அப்போ அந்த உண்மை சம்பவத்திலிருந்து கொஞ்சம் இன்னும் மெருகேற்று இருந்தால் கதை இன்னும் அழுத்தம் அமைஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ சொல்ல வந்த கதை நீட்டுக்கு எதிரானது, நீட் நுழைவு தேர்வு வேண்டாம் அப்படிங்கிறதா, அதுலேருந்து கொஞ்சம் விலகி போயிருக்காங்கல்ல, அது என்ன காரணம்? இல்லை அது ஒரு பிரச்சாரமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரஜினியை வச்சு ஒரு கமர்ஷியல் படம் தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர ஒரு பிரச்சார படம் எடுக்க முடியாது. இன்னொன்று, அனிதா கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில், அதில் நீங்கள் புதுசாக ஒன்றும் சொல்லிட முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுத போனாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு இனிமேல் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா அது பிரிச்சா மாறும். அப்போ நீங்கள் வந்து அது வேறு மாதிரி ஏதாவது கண்டல் பண்ணி கொண்டு போகணும். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு அழுத்தமான விஷயங்களை சொல்ல முன் வந்திருக்கிறாரு. அதில் ஒன்று தெளிவாக சொல்லிட்டார் என்கவுண்டர் குறித்து. அதில் வந்து என்கவுண்டர் சரியாக தவறாங்கிற ஒரு பெரிய விவாதத்தை முன்னெடுத்து அதில் தவறுங்கிற இடத்துல கொண்டு வந்து அதை நிறுத்திட்டார். ஸோ அந்த அளவில் அவர் நினச்சதை சொல்லிட்டாரு. இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு அரை கிணற தாண்டி இருக்காரு அவ்வளோ. ஓகே சார், அந்த போலி என்கவுண்டர் ஆல்ரெடி அது என்கவுண்டருங்கிறதே சரியாக தவறாங்கிற ஒரு விவாதம். போலி என்கவுண்டர்னு வரும்போதெல்லாம் காவல்துறை தரப்பிலிருந்து என்ன பதில்கள் இங்கே சொல்லப்பட்டதுன்னு இருக்கும்பொழுது இந்த விவகாரத்தை எடுத்துக்கொண்டு வந்து ரஜினி மாதிரியான ஒரு ஒரு மாஸ் ஆக்டர் கிட்ட கொண்டு வந்து போய் இந்த கதையை சேர்க்கணும் அப்படிங்கிறது வெற்றி அடைஞ்சிருக்கதா பார்க்குறீங்களா? நிச்சயமாங்க, அதுவும் ரஜினி வந்து எப்பவுமே அதிகாரத்தின் பக்கத்தில் இருக்கிறவர். அவருடைய கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடி என்கவுண்டரே கிட்டத்தட்ட நியாயப்படுத்த சொன்னார். ஆமாம், அவர் வாயாலேயே நீங்கள் வந்து என்கவுண்டர் தவறு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல வச்சாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய வெற்றி. சார் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். படத்தில் அந்த ரஜினி சாருடைய ஒரு படம் அப்படின்னாலே ஒரு பஞ்ச் டைலாக், அந்த பாடல்களில் வந்து இப்போ இந்த அனிருத்துடைய மியூசிக் அப்போனா ரிப்பீட்டடாக இருக்கும். நம்ம அதை ட்ரெய்லரில் எதுவும் பெருசாக பார்க்க முடியல, ஆனால் படம் முழுக்க அப்படி ஒரு என்கேஜிங்காக வச்சுக்கிட்டாங்களா? அது முழுக்க முழுக்க ஒரு ரஜினி படமாக போய் சேர்ந்துருக்கு நம்புறீங்களா? அது ஒரு ஜெயிலர் மாதிரி இல்லை, முழுக்க முழுக்க அது ரஜினி படமாக இல்லை, அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. இப்போ ரஜினி ரசிகர்கள் பார்க்கும்போது நல்லா இருக்குன்ட்டாங்க, அது வேறு. ஆனால் ரஜினி வந்து ஒரே பஞ்சை பல இடங்களில் சொல்கிறார். அது வந்து நான் ஒரு படத்தில் ஒரு நாலஞ்சு பஞ்சு சொல்லுவார், நாலஞ்சும் சூப்பராக இருக்கும். அப்படி தான் நம்ம வந்து ரஜினி படங்களை பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு கையை தூக்குனாருன்னா ஒரு புயல், ஒரு மின்னல், ஒரு இடி மாதிரி விஷயம் வரும். பட் இதில் வந்து அதெல்லாம் ரொம்ப அடக்கி வாச்சிருக்கிறாரு. ஒரு எஃபெக்ட்டு கூட அவங்க போடலை, ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டு கூட அப்படி ஒரு கை தூக்கும்போது போடல. ஸோ அப்படிலாம் பார்க்கும் பொழுது அதை கூட வேண்டான்னு ஞானவேல் நினைச்சிருக்கிறாருங்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஓவர் பில்டப்லாம் வேணாம், என்னுடைய வயசுக்கு நான் எதை பண்ண ரசிப்பாங்களோ அது போதும்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் நினைக்கிறேன்னா, பட் அது வந்து வேணா ரஜினி ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணிருக்கலாம். வேட்டையனில் ரஜினி சார் கேரக்டர் தாண்டி நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அமிதாப் பச்சன் அங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்க, ராணா அங்கிட்ட இருந்தார், ஃபகத் ஃபாசில் இருந்தாங்க, அதே மாதிரி ஹீரோயினியும் ஒரு மூன்று நான்கு பேர்கள் இருந்தாங்க. ஒட்டு மொத்த பேருக்கும் சரியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கதா நினைக்கிறீங்களா? குறிப்பாக ஃபகத் ஃபாசில் எப்படி பண்ணியிருந்தாரு சார்? ஃபகத் ஃபாசில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ மற்ற இந்த இறுதி சுற்று ஹீரோயின் அவங்க ரித்திகா சிங்க்கு வந்து பெருசாக கொடுத்தாங்களான்னா இல்லை, அவங்க அப்படி படத்தில் வந்து உருக மாதிரி வந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தனி ஃபைட்டே ஒன்று கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த கம்பீரம் அதெல்லாம் இருக்குது. ஏற்கனவே அவங்க மேலே ஒரு இமேஜ் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்கேயோ ஒரு கைதியை பிடிச்சாங்க, ஒரு சின்ன ஃபைட் இருந்ததுன்னா கூட நம்ம நம்புகிற மாதிரி இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். பட் அதை அவர் பண்ணலை. இந்த பக்கம் வந்து மஞ்சுவாரியாக இருக்குது, ஒரு சாங் கொடுத்துருக்குறாங்க, அந்த அளவோட போதும். அதுக்கு மேலே
அவங்க பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவங்களுக்கு கையில் கண்ணெல்லாம் கொடுத்து அவங்க ஃபயர் பண்ணுற மாதிரிலாம் சில காட்சிகள் இருக்குது. ஒருவேளை தியேட்டரில் அது ரொம்ப பரவசமாக இருந்திருக்குமான்னு தெரியல. நம்ம பத்திரிகையாளர் ஷோவோட பார்க்கும்பொழுது அது ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருந்து தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொன்று வந்து இவர் ஃபகத் ஃபாசில், அவர் எப்போவுமே வந்து நடிப்பு அறக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதில் வந்து பிரிச்சு மஞ்சிட்டாப்புல ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாரு. அதான் அந்த அந்த குறும்புத்தனமான ஒரு திருடன், அப்படி பார்க்குற பெண்கள்டெல்லாம் லேசாக வழியிறது, எதையுமே சீரியஸ்னஸாக எடுத்துக்காமல் அப்படி மேலோட்டமாக போகிறது, ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.